இலங்கை மன்னார் புதைக்குழியில் இருந்த 175 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 800க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மன்னார் பகுதியில் கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது குவியல் குவியலாக மனித எலும்புக்கூடுகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு மன்னார் நீதிபதி மேற்பார்வையில் அகழாய்வு பணிகள் தொடங்கியது. தொடர்ந்து 84வது நாளாக நேற்றும் அகழாய்வு பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் இதுவரை 175 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 169 எலும்புக்கூடுகள் மன்னார் நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய நிபுணர் சமிந்த ராஜபக்ச தெரிவித்தார். இன்னும் 800க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்க வேண்டியுள்ளதாகவும் கூறினார். மேலும் எலும்புக்கூடுகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தாா்.